அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், புறக்கணிப்புக்கான காரணங்கள் என்னென்ன? செய்தியாளர் பாலாஜி நகரார், பாலாஜி விவரங்கள். 2024 நடக்க இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இதுவரை தமிழக அனைத்து இடைத்தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல்களில் போட்டியிட்ட தேமுதிக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறது என்றும், அதற்கான காரணத்தை பொறுத்தவரையில் ஜனநாயக ரீதியில் நேர்மையாக நடக்க வேண்டிய தேர்தல்கள் இன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுகிறது என்றும், அதே போல இந்த இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் உழைப்பு, நேரம், பணம் மற்றும் அனைத்துமே வந்து விரயம் செய்ய வந்து விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே தொண்டர்களின் உழைப்பை வீணடிக்க விரும்பாத காரணத்தினால் தேமுதிக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது என்றும், இன்றைய ஆட்சியாளர்களின் கரங்களில் தேர்தல் என்கிற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயக நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்று நாம் பெருமைப்பட்டாலும் ஜனநாயகம் என்று இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இதன் காரணமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிப்பதாகவும் தற்போது விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தது, தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாக இருந்து வந்த சூழ்நிலையில் தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தேமுதிக தரப்பில் தற்போது தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அதிகாரப்பூர்வமா அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சிபி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணித்திருக்கிறது, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் புறக்கணித்திருக்கிறது. அண்மை செய்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.